Lalitha Jewelry presents Super Jodi, co-presented by Super Saravana Stores. Hi makale, vanakkam and welcome to Lalitha Jewelry presents Super Jodi. TSK and Sunita ka kadesiya vande rendu perum sendu oru sadhanai pannirukinga sadhanai kurithu pala sodhanaiyala kadandhu oru comedy reality show rodhanai sakti danai vedanai vedanai காமெடி ராஜா கலக்கல் ராணி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? பயங்கரமா இருந்தது. ரெண்டாவது என்னன்னா, லைக் அவங்க ஒரு பக்கா டான்சர், அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய பேர் நினைப்பாங்களே இவங்க இவ்வளவு நாள் இருக்காங்களே இவங்களுக்கு தமிழ் தெரியாம எப்படி இருக்கும். நான் ஒன்று சொல்லுவேன், அவங்க ஒன்று சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அதுதான் அங்கேயும் நடக்கும். ஸோ வந்து இவங்க வந்து தெரிஞ்செல்லாம் வந்து அதை மாற்றிலாம் சொல்கிறது கிடையாது, அங்கே ஸ்பாட்டில் தான் மாறும். பட் ஆனால் வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபென்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸு. பட் எனக்கு ரொம்ப இந்த எப்படியாவது டைட்டில் அடிக்கணும் அப்படின்றது வந்து முதல்லேருந்தே டைட்டில் அடிக்கணும் டைட்டில் அடிக்கணும் கண்டிப்பாக ஃபஸ்ட்டில். ஏன்னா இப்போ ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறது வந்து முக்கியம் கிடையாது, மொதல் ஆரம்பிக்கிறது விஷயம் கிடையாது. பட் ஆரம்பித்த மாதிரியே எண்டில் முடிக்கணும், அதுக்கான எஃபர்ட். நான் ஒருத்தரே சொல்கிறது என்னன்னா, நீங்கள் கவலையப்படாதீங்க, நம்ம தான் அடிக்கிறோம். அது நடக்குதோ இல்லையோ, பட் சொல்ல அது நடக்கும் அப்படின்றது எனக்கு ஒரு லாஜிக் இருக்காது. ஸோ அது கண்டிப்பாக நடந்தது. அண்ட் அதே மாதிரி சுனிதா வந்து இது வரைக்கும் இவ்வளோ நாள் வந்து பண்ணி நம்ம டைட்டில் அடிக்கல, ஒரு டான்ஸ் ஷோலையும் சரி, இன்னும் ஃபைனல்ஸ் போகிறோம், எல்லாருக்கும் குக் வித் கோமல் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் போகிறோம் அப்படிதானே? குக் வித் பட் இந்த டைட்டில் அப்படின்றது வந்து இன்னும் ஒரு நிறைவேறாத ஆசையாகவே இருந்தது. பட் அதை நான் கூட சேர்ந்து அது ட்ராவல் பண்ணி பண்ணது சமமாட்டேன். ஆக்சுவலாக நான் என்ன சொல்ல வரணும்னா, நான் ஃபஸ்ட்டு இந்த ஷோ கரைக்கும் போதில் எல்லாரும் நான் சொல்லும் போது டிஎஸ்கே தான் என் பேர் அப்படி சொல்லும் போது அவனை போட்டீங்க எல்லாரும்ல தப்புச்சனி சொன்னாங்க. நான் கேட்டேன் அப்போ ஏன் என்ன கலக்க போகுது கேபி வாயெல்லாம் எனக்கு புரியாது, அவளை பார்த்தது இல்லை. நான் அப்போதான் சொன்னாங்க டிஎஸ்கேனா ஸ்கிரிப்டிங் பயங்கரமாக பண்ணுவார், ரைட்டிங் பயங்கரமாக இருக்கும், நீ அதுலேயே ஸ்கோர் பண்ணலாம், அதுவும் உனக்கு கேட்ட மாதிரியே பண்ணுவா பாரு அப்படி சொன்னாங்க. அந்த மாதிரி ஃபுல் சீசன் எனக்கு ஃப்ரண்ட்ல வச்சுட்டு ஃபுல்லாக அதான் தமிழ் தெரிஞ்சவங்கிட்ட ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி ரிஹர்சல் பண்ணலாமா, எங்கிட்ட 100 வாட்டி ரிஹர்சல் பண்ணோம். ஏன்னா அவங்க டைலாக்ஸ் எல்லாம் நான் எந்த மறந்து கண்டிப்பா ஒரு வின்னர் இருக்கும் போது அந்த ரன்னரை பத்தியும் பேசாம இருக்க முடியாது. பீப்புள் வந்து அந்த பேருக்கே வந்து ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு. இப்ப அந்த பேரே ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க ஃபாலோ இல்லைன்னு கேள்விப்பட்டேன். என்னதான் பாலாவோட குப்பை வந்து பயங்கரமா இருந்தது. முன்னாடியே ஒருத்தர் வந்து லைன் ஃபிக்ஸ் பண்ணி ஸ்கிரிப்ட் எல்லாம் பக்காவா பண்ணி ரெடி பண்ணி எடுத்துட்டாங்க. லலிதா ஜுவல்லரி அட்வான்ஸ் புக்கிங் பிளான், பழைய நகையை கொடுத்து புது நகையை எடுத்துக்கங்க. 5 மாசத்துல நகையை பொறுத்து சேதாரமே இல்லாம எடுத்துக்கலாம். 11 மந்த்ஸ் கழிச்சு எடுத்தா எந்த நகையா இருந்தாலும் சேதாரமே கிடையாதுங்க. லலிதா ஜுவல்லரி. ரெண்டு பேரும் ரெக்கார்டு பண்ணிருக்கீங்க, பல சோதனைகளை தாண்டி டிஸ்டர்ப் பண்றது ஒரு ரெக்கார்டு தான், சும்மா இருக்கிறது ஒண்ணு சும்மா இல்ல. நாஞ்சில் விஜயன் பத்தி சொல்லி ஆகணும், நீதான்
அதாவது இப்ப டைட்டில் ஜெயிச்சிருக்காங்க, ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டேன் சொல்றாங்க. கண்டிப்பா எனக்கு என்ன தோணுதுன்னா, அது ஒரு காமெடி ஷோ. கண்டிப்பா அதுல வந்து அண்ணனாலதான் அவங்க ஜெயிச்சாங்க அப்படிங்கறது என்னுடைய. அண்ணன் வந்து ஸ்கிரிப்ட் பண்ணிட்டோம், பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டோம், எங்க அக்கா கூட சேர்ந்தவங்க ஒரு பயிரே ஆச்சு. ஏய், கன்சிஸ்டன்ட் காரணமா எங்க அண்ணன் இன்சிஸ்ட் பண்ணதுனாலதான் எல்லாம். ஐயா, அந்த காமெடி வர காரணமே எங்க அக்காவோட ட்ராஜடி தான். வாய திறந்தாதான் பண்ண போட முடியும், அக்கா இருந்தா தான் கான்செப்ட்ல பண்ண போட முடியும். இட்லி மாவு இருந்தாதான் அவிக்க முடியும், எங்க அண்ணன் இருந்தாதான் ஜெயிக்க முடியும். ஐயா, தொடைய சொரிஞ்சு அரிப்பு வரும், அக்கா இருந்தாலும் சிரிப்பு வரும். என்ன பண்ணு, நீங்க ரெண்டு பேரும் அங்க இடத்த மாத்தீங்க. பஞ்சாப்ல படைய பாப்பட எடுத்த ரெண்டு பேரும் பஞ்சாபி இந்த காம நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அக்கா, எங்க அக்கா வந்துச்சுடா, உங்க அண்ணன் வந்தாரா? மறுபடியும் சொல்றேன், சரவணா ஸ்டோர்னா பாடிப்போ, எங்க அண்ணன் மோதாத ஓடிப்போ. கிண்டி குரோம் பேட் கட்டி பாரா, தைரியம் தான் மோதி பாடுறான். கிண்டி குரோம் பேட் கட்டி பாரா, கிண்டி குரோம் பேட் கட்டி பாரா, நீ எங்கிட்ட போர் ஒரு தானா பூந்தமல்லி போட்டின்னு வந்தா எங்க அண்ணன் கிள்ளி தாமரம் ஜெயிச்சிருக்காங்க கிளம்புறோம். தம்பி மறுபடியும் சொல்றேன், செமி ஸ்லீப்பர்ல பர்த்ல எங்க அண்ணன் கூட போதும், நீ ஒர்க் இல்ல. நாலு எட்டு உனக்கு ஜாஸ்தி பேச மண்டை வெட்டு. அப்படியே மோதிரத்தை மாத்திக்காதீங்க. ஒரு வாரம் ஆரம்பிச்சிட்டோம். இப்ப என்னன்னா வந்து, அக்கா வந்து அண்ணன் எவ்வளவு புரிஞ்சிருக்காரு, அண்ணன் வந்து அக்கா எவ்வளவு புரிஞ்சிருக்கு, அத வச்சு நம்ம ஒரு 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 கேம் மூலமா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நம்ம ஷோ ஒரு ரியர்சல் தவிர பேசவே மாட்டோம். இங்க பேசுங்க. இல்ல, பட் ரியர்சல்ல அந்த நாங்க என்னன்னா, மோர் ஓவர் நாங்க வந்து இந்த பர்சனல் விஷயம் கூட நாங்க பேசினது கிடையாது. ஷூட்டிங் தான் என்ன டைம் ரிகர்சல், இந்த டைம் வாங்க, எங்க எந்த டைம் வந்து நம்ம வந்து ஷூட் என்ன, இது மட்டும் தான் இருக்கும் தவிர. எவ்வளவு மாசம் நம்ம டிராவல் பண்ணுது ஷோ? 6 மந்த், 5 6 மந்த், 4 மாசம். இல்ல, நாங்க அந்த ஷோல 5 ஒரு மாசம் தான் டிராவல் பண்ணோம். நான் டிராவல் பண்ண பயங்கரமா, அதாவது பாம் அப்படி ஒரு பசர் அடிக்கும், அவங்கள பத்தி ஒரு பாசிட்டிவான ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம், மறுபடியும் பசர் அடிக்கும், நெகட்டிவா சொல்லணும். அதாவது உங்க டீம் ஃபர்ஸ்ட் வச்சு ஆரம்பிங்க, டிஎஸ்கே என்ன, நீங்க அக்காவை பத்தி பாசிட்டிவ் சொல்லுங்க. பாம் பாம், அதாவது வந்து சொல்லக்கூடாது. சுனிதா வந்து பாத்தீங்கன்னா, லைக் வந்து என்னதான் நான் வந்து நிறைய பேர் சொன்னாலும் ஐயோ தமிழ் தெரியல அப்படின்னு கஷ்டப்படுறாங்க அப்படின்னா எல்லாம், பட் அந்த தமிழ் வந்து ரொம்ப பெரிய பாசிட்டிவ் கொடுக்கும். இப்ப நான் ஒரு காமெடி சின்னதா எழுதுனா கூட, அவங்க சொல்றும் போது அது வேற லெவல்ல இருக்கும். அந்த தமிழ் தப்பா சொல்ல, ஆனா என்ன சொல்லி என்ன பிரயோஜனம், அதாவது வந்து ஏதோ வார்த்தைகளை போட்டு, அதாவது சிவகாமி தேவியை சிவகாசி தேவி, சிவகாமி தேவியை சிவகாசி தேவின்றது, அப்புறம் புரோட்டாசி மாசத்தை புரோட்டா மாசன்றது, அதாவது நம்ம ஒண்ணு எழுதி கொடுத்தா தாம்பரத்தை தாம்பலன்றது, இந்த மாதிரி மாத்தி மாத்தி சொல்லி அந்த கண்டென்ட்டை கெடுத்து கெடுத்து அப்படி பண்ண மாட்டாங்க. கெடுக்கிற மாதிரி வந்தாலும் அந்த, அதாவது நல்லதுலயும் ஒரு கெட்டது, கெட்டதுலயும் ஒரு நல்லதுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி அவங்க பண்ற ஒன்னு ஒண்ணுமே அங்க பாசிட்டிவ் பாயிண்ட் எனக்கு நிறைய வாட்டி ரிஹர்சல் கொடுக்கும்போது அவனும் கஷ்டப்பட்டு அவ்வளவு வாட்டி ரிஹர்சல் பண்ண, நான் 100 வாட்டி பண்றேன், அவங்க 100 வாட்டி பண்றாங்க, அதனால எனக்கு 100 வாட்டி, நானே 10 வாட்டி தான் பண்றதா ஆசைப்படுறேன், நீங்க வந்துட்டு 100 வாட்டி பண்ண 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 உயிர் எடுத்துருது அப்படி எல்லாம் எதுக்கு எனக்கு புரியல. 100 வாட்டி ஒரே சொல்றாங்க
எனக்கு 10 வாட்டி தான் ரிஹர்சல் வேணும்னா உங்களுக்கு எதுக்கு 100 வாட்டி வேணும்? என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை? எனக்கு பிரச்சனை இல்ல, உனக்கு என்னடா பிரச்சனை? என்ன பாம் 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 பாசிட்டிவ் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் 1, 2, 3, 4 அத்தனையும் நடக்கும். இங்க போனா சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அவ்வளவு ஹெல்ப்பா இருந்துச்சு அது பண்ணும்போது. ஆமா, ஏன்னா அதனாலதான் ஜட்ஜஸ் நல்லா காமெண்ட்ஸ் பண்ணாங்க. ஜட்ஜஸ் காமெண்ட் பண்றது ஓகே, பட் நீங்க எனக்கு டார்ச்சர் பண்ணது ரிஹர்சல், ஏன் சாண்ட்விச் சாப்பிடுறது, சாண்ட்விச்க்காக கடன் வாங்குறது, எல்லாமே எல்லாமே எதுக்கு? அந்த ஸ்டேஜ்ல 10 மார்க் வாங்குறதுக்கு ஃபுல்லா ஏன் போச்சு? நகைச்சுவையில அந்த பல குரலை எடுத்து அத வந்து வேற லெவல்ல அவர் குரல்ல பேசி பல கோடி மக்களுடைய பாராட்ட பெறுவார். ஐயா, அண்ணனுக்கு வந்து மிமிக்ரில வாயாடுறதுதான், எங்க அக்கா ஊரு ஊரா போய் டான்ஸ் ஆடுறது எவ்வளவு பெரிய தரம் தெரியுமா? டான்ஸ் ஊரு ஊரா போய் ஆடுறியா? நீங்கள் நீங்கள் ஒரு கல்லங்கவிடம் இல்லாத பிள்ளை தானே உன் கூட பழக வந்து எவ்வளோ பீ இருக்குடா, எவ்வளோ பீ இருக்குடா, பீ பீ. இல்லை இல்லை இல்லை, ஆமாம் கோப்பா, முதல்ல நான் நடிக்கத்தான் வந்தேன், அதுக்கப்புறம் உங்க அன்பால என் அடிப்பு தோத்து போச்சு கோப்பா. தம்பி, என்னை நம்பி கெட்டவர்கள், என்னை நம்பாம கெட்டவர்கள் பல பேர் உண்டு, நம்பி கெட்டவர்கள் ஒருவர் கூட கிடையாது. எங்க சொல்ல பாப்போம் தம்பி, எனக்கு நம்பா கெட்ட பேர்கள் கெட்ட ஜெமினி நடந்திருந்தேன்.
லலிதா ஜுவல்லரி அட்வான்ஸ் புக்கிங் பிளான் பழைய நகையை கொடுத்து புது நகையை எடுத்துக்கங்க. 5 மாசத்துல நகையை பொறுத்து சேதாரமே இல்லாம எடுத்துக்கலாம். 11 மந்த்ஸ் கழிச்சு எடுத்தா எந்த நகையா இருந்தாலும் சேதாரமே கிடையாதுங்க. லலிதா ஜுவல்லரி. வடதட்டு அடுத்து வடைய நல்லா ஆட்டு, இது பருது பண்ணு, கசக்கு 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 குனிஞ்சி கசக்கு இப்படி. அந்த கேமராக்கு ஃபேவர் பண்ணு, அப்புறம் இந்த கேமராக்கு ஃபேவர் பண்ணு, அப்புறம் திரும்ப வட, திரும்ப வட, திரும்ப வட, நசுக்கு அவ்வளவுதான். நம்ம ஊர் நம்பியார், நார்த் இந்தியா நம்பியார். ஓகே ரெடி, வாய வாய வந்துடா, சேர்ந்து சேர்ந்து பண்ணுங்க. அப்படி வையா, அந்த ஜமீன் போட்ட கிளவி மாதிரி வை, வாய நல்லா இருக்கும். கண்ணு கண்ணு வரும் 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 கண்ணு நல்லா பெருசா முடியா. வட அந்த கேமரா, இந்த கேமரா, வாய திறக்க மாட்டேங்கிற, வாய திறக்க மாட்டேங்கிற, வாயா இந்த போட்டியை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டு அதுல யார் பெஸ்ட், நான் அண்ணன் கூட தான் கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவேன். எங்க அக்கா கூட தான் இருப்பேன். பாத்திரலாம்டா யாரு. இது லலிதா ஜுவல்லரி பிரசன்ஸ் சூப்பர் ஜோடி. லலிதா ஜுவல்லரி பிரசன்ட் சூப்பர் ஜோடி கோ பிரசன்டட் பை சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். லலிதா ஜுவல்லரி அட்வான்ஸ் புக்கிங் பிளான் பழைய நகையை கொடுத்து புது நகையை எடுத்துக்கங்க. 5 மாசத்துல நகையை பொறுத்து சேதாரமே இல்லாம எடுத்துக்கலாம். 11 மந்த்ஸ் கழிச்சு எடுத்தா எந்த நகையா இருந்தாலும் சேதாரமே கிடையாதுங்க. லலிதா ஜுவல்லரி சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் 1, 2, 3, 4 அத்தனையும் நடக்கும். இங்க போனா சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் பாட திருடி கோழி திருடி வருப்பானுங்கல்ல, அந்த அந்த புத்தி உன்னை விட்டு போகுதா? பிராணி எப்படி அவன் வேஸ்ட் பண்ணுவான், ரெண்டு மட்டும் வறுத்து சாப்பிட்டுக்கலாம். ஆனால் நல்லா பண்ணுறான், இது ஒரு கைண்ட் ஆஃப் ஃப்ரை தான்.